இந்த கிழிஞ்ச ஜீன் போடுறது சும்மா மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு கிட்டத்தட்ட ஒன் பிப்டி இயர்ஸ் முன்னாடி அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல இருந்து மேற்கத்திய நாடுகள்ல கஷ்டமான வேலை பாத்துட்டு இருந்தவங்க எல்லாருமே பயன்படுத்திட்டு வந்ததுதான் இந்த ஜீன்ஸ் பேண்ட் இந்த ஜீன்ஸ் பேண்ட் டெனிம் தயாரிக்கப்படுது இதோட இதோட கடினமான துணியும் நிறமும் உழைக்கும் இருந்துச்சு நைன்டீன் இருந்த இருந்த யங்ஸ்டர்ஸ் அந்த அரசியல் மற்றும் சமுதாய சூழ்நிலைகளை எதிர்க்கிற அப்படியேஸ்ல ஒரு பெரிய 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 ஆரம்பிச்சாங்க ரொம்பவுமே ட்ரெண்டிங்கான செலக்ஷனா இருந்துட்டு வருது அதனால கன்சோன்ற ஊர்ல டைனோசர் முட்டை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டைனோசர் முட்டை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட முட்டைகளை விட ரொம்பவே முக்கியமான ஒண்ணு இந்த டைனோசர்ங்க இருந்ததுக்கான ஆதாரமா இதனால் வரைக்கும் வெறும் எலும்பு கூடுகளும் முட்டைகளும் மட்டும் கிடைச்சிருக்கு இந்த முட்டைகளை ஆராய்ச்சி பண்ண எதுவும் இல்லாததால வெறும் ஷோகேஸ்ல தான் இப்ப வரைக்கும் வச்சிருக்காங்க ஆனா சைனால இப்ப கிடைச்சிருக்க டைனோசர் முட்டையில முழு எலும்பு கூடு பக்கா

வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ எலும்பு எட்டி பாக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணப்பதான் உள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரிய வந்துச்சு இப்போ கடைசியா ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி முழு எலும்பு கொட்டையும் படம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நாள் வரைக்கும் பூமியில ஏழு காண்டினென்ட்ஸ் அதாவது ஏழு கண்டங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா எட்டாவதா ஒரு காண்டினென்ட் இருக்குன்னு சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காண்டினென்டோட பேரு சீலாண்டியா இது நைன்டி போர் பர்சன்டேஜ் தண்ணியில மூழ்கி இருக்கிறனால இதை பத்தி தெரியல இந்த காண்டினென்ட்ல இப்ப மிஞ்சி இருக்கிறது நியூசிலாண்டும் நியூ செலடோனியாவும் தான் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ப்ரூஸ் லயன்டைக்குன்னு ஒருத்தர் இதை காண்டினென்டா இருக்கலாம்னு சொன்னாரு பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் வருஷம் பழைய நிரப்பரப்பு இருந்தா தான் அதை காண்டினோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க ஆரம்பத்தில் இந்த ஜீலாண்டியாவை ஆராய்ச்சி பண்ணப்போ வெறும் ஐநூறு மில்லியன் வருஷம் தான் பழச்சுன்னு நினைச்சாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இது ஒரு பில்லியன் வருஷம் பழைய இடம்னு கண்டுபிடிச்சாங்க சோ ஒரு வழியா இதை காண்டினென்ட் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க இப்ப இருக்கிற ஏழு காண்டினென்ட்ஸை விட ஜீலாண்டியா சின்னது அதுக்காக ரொம்ப சின்னது இல்ல உதாரணத்துக்கு இந்தியன் சப் காண்டினை விட பெருசு அதாவது இந்தியா பாகிஸ்தான் நேபால் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் பூட்டான் மால்டிவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாலும் ஜீலாண்டியா தான் பெருசா இருக்கும் இந்த காண்டினென்ட்ல டைனோசர் கூட இருந்துச்சு இருபத்தி மூணு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த

போஸ்டல் சர்வீஸ் கரன்சி கொடினு எல்லாமே இருக்கு இருந்தாலும் உலக நாடுகள் இதை ஒரு கண்ட்ரியா ஏத்துக்கல என்னங்க இப்ப எல்லாம் சிட்டில அபார்ட்மெண்ட்ஸ்ல கூட அசால்ட்டா முன்னூறு பேர் இருக்காங்க அதனால மத்த கண்ட்ரிஸ் எல்லாம் டொனேஷன் வேணா தரோம் கண்ட்ரினா ப்ரமோஷன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வழக்கமா நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் பத்தி தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஃபைவ் ஸ்டார் ஜெயில்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜெர்மனியில இருக்க ஜேவிஎஃப் ஹஸ்பெண்ட் ஜெயில கைதிகளுக்கு ஆடம்பரமான பெட்ஸ் தனி பாத்ரூம் டாய்லெட்ஸ்னு பல வசதிங்க இருக்கு இவங்களுக்கு துணி துவைக்க வாஷிங் மிஷின் அப்புறம் கான்ஃபரன்ஸ் கால்னு சொல்லிக்கிட்டே போலாம் அடுத்ததா பார்க்க போறது ஜஸ்டிஸ் சென்டர் லியோபன்ற ஒரு ஜெயில் ஆஸ்திரேலியால இருக்கிற லியோபன் மலைப்பகுதிகள்ல இந்த ஜெயில் இருக்கு இங்க கைதிகளுக்கு ஈக்குவலா வசதிகள் செஞ்சு கொடுக்கறாங்க இங்க இவங்களுக்கு ஜிம் லிஸ்ட் பெருசா போகுது நிறைய இன்டோர் கேம்ஸ் இவங்களுக்கு தனி ரூம்ஸ் பாத்ரூம் இவ்வளவு ஏன் தனி கிச்சன் கூட இருக்கு ஸ்காட்லாண்ட்ல இருக்க இந்த ஹெச்எம்பி எயிட்டிவல் ஜெயில கைதிகளை தண்டிக்கிறத விட அவங்களை நல்லவங்களா மாத்த முயற்சி பண்றாங்க இவங்களுக்கு நாற்பது வாரம் நிறைய ட்ரைனிங் கொடுக்கறாங்க இந்த ட்ரைனிங் வச்சு அவங்க வெளியே போய் நல்லபடியா சம்பாதிச்சு வாழ முடியுது சோ கிரைம் ரேட் குறையுது நியூசிலாந்துல இருக்க ஒட்டாகோ கரெக்ஷன் ஃபெசிலிட்டிலயும் ஜெயில் கைதிகளுக்கு பல ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தராங்க முக்கியமா இவங்க க்கு வியாபாரம் மைல்ட் இன்ஜினியரிங் சமையல் கலைன்னு பல கோர்ஸுகளை சொல்லி தரறாங்கனா பாத்துக்கோங்க இங்க இவங்க பேருக்கு தான் கைதிங்க ஆனா ராஜா மாதிரி வாழ்றாங்க இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க फ्रेंड्स